பயிற்சி கொடுத்துருக்காங்க. அது இருந்து ஒரு 7-8 மாதம் ஆயிடுச்சு சரியா. அதுக்கு முன்னாடி பயிற்சி கொடுத்தாங்க, ரொம்ப நாளா சில பயிற்சி கொடுத்து. அதில் பரவாயில்லாமல் தீபாவும் யோகேஸ்வரனும் ஞாபகம் வச்சு நல்லா சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. அடுத்ததான் பல்வேறு பணிகளுக்கு இடையில் வினோத்குமார் சாரும் பிரகாஷ் சார் சாரும் விருதுநகர்லேருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அவங்க காலையில் எனக்கு ஃபோன் பண்ணப்பே 6:30 மதுரையில் இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே விருதுநகர்லேருந்து அவங்க கிளம்பி வரணும். அப்போ ஒரு 4 மணிக்கு வீட்டில் எழுந்திரிச்சா தான் அவங்க அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துருக்கணும். அதனால் பெரும் முயற்சி எடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்காக வந்திருக்கக்கூடிய அவங்க ரெண்டு பேரையும் அன்பான முறையில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக வந்து இன்றைக்கி பயிற்சியை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அதோட நிகில் ஃபவுண்டேஷன்லேருந்து நாகலிங்கம் பிறந்தவங்க மட்டும் பேசியிருக்காங்கல்ல, அப்போ அவங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. நிறைய அரசு பள்ளிகளுக்கு போகிறதுக்கும் நிறைய மாணவர்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அவங்க நிறைய முயற்சி எடுத்து தான் இது மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறப்ப நல்ல முறையில் அதை உருவாக்கி நீங்கள் அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தணும். இப்போ சாயங்காலம் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்க வர்றப்ப இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த விதத்தில் உபயோகமாக இருக்குங்கிறத பற்றி பேசணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லணும். அதோடு இந்த பயிற்சி உங்களுக்கு எந்த வகையில் இனி வருங்காலங்களில் உபயோகமாக இருக்க போகுது அப்படிங்கிற கருத்தையும் அவசியம். நீங்கள் அவங்க பயிற்சி கொடுக்க